சிவாய நம திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய அந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து, என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு குருவையும் வணங்கி, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. தமிழ் புத்தாண்டில் எந்த மாதிரியான பயிற்சிகள்லாம், எத்தனை பயிற்சிகள் இருக்குது? பொதுவாக தமிழ் வருஷம் பிறக்கும்போது தான் எத்தனை கிரகணங்கள் எத்தனை இருக்குது, எத்தனை மழை மாதங்கள் இருக்குது, மழை எப்படி இருக்கும், வெயில் எப்படி இருக்கும், நாடு எப்படி இருக்கும், அரசியல் எப்படி இருக்கும், இது எல்லாமே இந்த தமிழ் வருஷப்பிறப்பை பொறுத்து தான் எல்லாமே கணிக்க முடியும். அப்படியாக இந்த தமிழ் வருஷப்பிறப்பில் மூன்று பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த மூன்று பயிற்சிகளிலும் டாப் ராசிகள், அதாவது 12 ராசிக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இவை இல்லாமல் டாப் ராசிகள் அப்படின்னு ஒரு 5 ராசிகளை நம்ம சொல்கிறோம். அந்த 5 ராசிகள் யார் யாருன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல இருக்கக்கூடியது மேஷராசி. மேஷராசி ஏன் டாப்பில் இருக்காங்கன்னா, முதல்ல அவங்க இந்த ராகுகேது அப்படிங்கிற ஒரு பாம்புடைய பிடியிலிருந்து விடுபடுகிறார்கள். அதோட கூட சனியுடைய பார்வை வேற வரப்போகுது. இதில் குரு வந்து அங்கே உட்காரதுனால சனியுடைய தாக்கமும் குறைய போகுது. அப்போது ஒரே கல்லில் 2 மாங்கான்ற கதையா, அவங்களுக்கு 2-in-1 சிறப்பாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ராகு கேது விலகி சனி பகவானுடைய பார்வையை குறைத்து குரு பகவானால் நன்மை, அப்போ மேஷராசி சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசிக்கு என்ன சிறப்புனா 12 ராகு இருந்தார். 12 ராகு இருந்து ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ், ஏகப்பட்ட பண செலவுகள், வீண் விரயங்கள், நஷ்டங்கள், காணாமல் போகிறது, தெஃப்ட்டு அப்படி இப்படி நிறைய. அப்போது அசுப விரயங்களை எல்லாம் ராகு ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அப்போது அந்த 12 சுப விரயம் என்று சொல்லக்கூடிய குரு வருவதும், லாபஸ்தானத்துக்கு ராகு மாறுவதும், தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் வருவதும், இவையெல்லாம் ஒரு நல்ல அறிகுறிகள். தொழில் சிறப்பாக இருந்து தொழில் டெவலப் ஆகிட்டு அது மூலயமா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி இந்த ப்ராஃபிட் மூலயமா சுப விரயங்கள் அதிகரிக்கும். அப்போது ரிஷபராசி என்பர்கள் டாப் 5 2வது ராசியாக இருக்கிறார்கள். 3வதாக மிதுனம். இந்த மிதுனத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். லாபஸ்தானத்தில் குரு, தொழில் அமைப்புகள் சரியாக இல்லை, தொழில் வாய்ப்புகள் சரியாக இல்லை, வேலை வாய்ப்புகள்லாம் ஜாப் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம், கன்ஃபியூஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். பட் யூ டோன்ட் வரி மிதுன ராசி என்பர்களே, யஸ் யூ ஹாவ் த வெரி ஒண்டர்ஃபுல் ஃப்யூச்சர். இந்த தமிழ் புத்தாண்டில் அதிகம் வேலை வாய்ப்புகளால் அதிக நன்மை அடையக்கூடியவர்கள், ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக நல்ல ஃபேவரபிள் யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசியை நம்ம சொல்லலாம். ஸோ லாபஸ்தானத்தில் குரு, தொழிலில் ராகு, புதுசாக மட்டும் தொழில் தொடங்காதீங்க, அது நான் ஏற்கனவே செப்பரேட்டாக சொல்லியிருப்பேன். புது தொழில் தொடங்குவதாக இருந்தால் மட்டும் ஒரு கன்சல்ட்டிங் வச்சுக்கோங்க, அதர்வைஸ் யூ கேரி ஆன். ஸோ அதே போல் 9 சனி பகவான் நிறைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். ஒரு கழகம் பிறந்து அந்த கழகம் மூலமாக வழி பிறக்கும். ஸோ டாப் 5 3வது இடத்திலே மிதுன ராசி அன்பர்கள், 4வது இடத்தில் சிம்ம ராசி அன்பர்கள். திரிகோணத்திலே குரு, 7 சனி, 8 ராகு. பொதுவாக அசுப கிரகங்களாக 2-8 மறைவது சிறப்பு. அப்படித்தான் இந்த ராகு 8 போய் மறைகிறாரு. இருந்தாலுமே கூட சனியுடைய பார்வைப்படுது. ஆனால் இந்த சித்திரை முழுவதுமே குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதால சிம்ம ராசி அன்பர்கள் தப்பித்து விடுவார்கள். ஏதோ ஒரு கிரகம் அவங்கள அப்படியே காப்பாற்றி கட்டி காப்பாற்றுண்டே வருது. ஒரு நல்ல நேரம் விருச்சிகராசி மாதிரியோ கும்பராசியைப் போலையோ மிதுன ராசியைப் போலையோ அதிகமாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உதை வாங்குவது இல்லை, பாதிக்கப்படுவது இல்லை. ஏதோ ஒரு வகையில்
ஏதாவது ஒரு கிரகம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக கட்டி காப்பாற்றினே கொண்டு வந்துடுறது நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்ல விஷயம். ஆகையினாலே இந்த டாப் ஃபைவ்ல நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி சிம்மம், குருவுடைய கருணையினால் மற்ற இரண்டு கிரக பெயர்ச்சிகளும் உங்களை பாதிக்காது. கடைசியாக டாப் ஃபைவ்ல துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையில் ராகு கேது வந்து விளக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். கேதுங்கிற தடை ராசியை விட்டு விலகு. கேதுங்கிற தடை விலகுவதனாலே முதல்ல நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக அப்படியே நடந்துக்கிட்டே வந்தாலே உங்களுக்கு மகிழ்ச்சி சூப்பர் தான். அப்போது கேதுங்கிற தடை விலகி ராசிக்கு ஏழிலே குருவுடைய பார்வை பெறுகின்ற பொழுது எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். நினைத்தது எல்லாம் நிறைவேறும். கல்வியா, வேலையா, தொழிலா, பதவியா, திருமணமா, குழந்தை பாக்கியமா, ஆரோக்கியமா, நீங்கள் எந்த சப்ஜெக்டில் இருந்தாலும், எதை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் நீங்கள் நினைத்தது நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே. அப்போது இந்த துலாம் ராசி அன்பர்கள் டாப் ஃபைவ்ல இருக்கிறார்கள். இந்த போக இந்த அஞ்சு ராசி அன்பர்களுக்கும் ஸ்பெஷலாக ஒவ்வொரு செப்பரேட்டாக நான் சொல்லியிருக்கோம், நீங்கள் அதையும் பாருங்கள். அதோட கூட இந்த அஞ்சு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம், பாருங்கள். நிறைய பிரச்சனைகளில் இருந்து நம்முடைய மேஷ ராசி அன்பர்கள் படிப்படியாக முன்னுக்கு வந்துட்டுருக்கீங்க. நிறைய பிரச்சனைகளை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, நிறைய பிரச்சனைகளை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் சாமி இருக்குது, அதை நம்ம அதையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி நிஜமாக அடைச்சிட முடியும் நம்பிக்கை எனக்கு வந்துடுது. அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அன்பர்களாக இந்த மேஷ ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த ப்ராப்ளம், அதாவது எதிரிகளுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை கோர்ட்டு கேஸு என்கொயரி, அந்த மாதிரி நிறைய வீண் பழியாபமானங்கள் அல்லது ஏமாற்றங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் இந்த மேஷராசி அன்பர்கள் இருந்தார்கள். ஆனால் அடுத்து நல்லது நடந்து இறைவனுடைய அருளாலே, குருவருளாலும் திருவருளாலும் நல்ல வழிகாட்டுதல், இறை பக்தி, இதனால் நம்முடைய மேஷராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளிலிருந்து ஜெயிச்சு முன்னுக்கு வந்திருக்கீங்க. நிம்மதியாக இருக்க முடியும், நம்மளால் வாழ முடியுங்கிற நம்பிக்கையை நம்முடைய மேஷராசி அன்பர்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டில் மூன்று பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது மேஷராசி அன்பர்கள். ஏன்னா ராசியிலிருந்து ராகு பகவான் வெளியில் போனால் சிறப்பு, அதே போல் குரு பகவான் வந்தாலும் சிறப்பு, அதே போல் சனி பகவான் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திற்கு வந்தாலும் சிறப்பு. பொதுவாகவே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ அந்த இடத்துல குரு இருப்பாரேயானால் அவருக்கு ரொம்ப நன்மையாக விடும். நல்லவரோடு சேரும்போது நல்ல சனி பகவானாக, கொடுக்கும் குணமுடையவராக, கெடுக்கும் குணங்களை எல்லாம் தவிர்த்து கொடுக்கும் மனமுடையவராக அந்த சனி மாறிடுவார். நல்லவனோடு சேரும்போது நல்லவனாக மாறிடுவார். அப்போ மேஷராசி என்பவர்களே, இந்த சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் ராகுகேது பெயர்ச்சியும் உங்களுக்கு நன்மை. குரு உங்கள் ராசியில் இருக்கும் வரை ஒரு பணயோகம், தனயோகம், கோடீஸ்வர யோகம், மகாலட்சுமி யோகம் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது உங்களுக்கு நடக்குமானு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும். பொதுவாகவே சனியும் குருவும் இணைந்தால் கட்டாயம் பரம ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு 10,000 ரூபாயாவது வரும், பரம ஏழையாக இருந்தாலும். அப்போ உங்களுடைய தொழில் அமைப்பு, உங்களுடைய ஸ்டேஜு, உங்களுடைய வளர்ச்சி, உங்கள் லெவலுக்கு என்ன மாதிரியான ஒரு பைசா வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பல லட்சங்கள் வரலாம், பல கோடிகள் வரலாம். அப்போ சனி குரு தொடர்வால் மேஷராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலே ஒரு நல்ல பணயோகம், தனயோகம் வர உள்ளது. ரிஷபராசினியர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு அதி அற்புதமான சிறந்த தமிழ் புத்தாண்டாக உங்களுக்கு அமையப் போகிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசினியர்களே, உங்களுடைய கவலைகள் என்ன என்பது எனக்கு தெரியும். ஒரு 40% ரிஷபராசி அன்பர்கள் பரவாயில்ல, ஓரளவுக்கு தேடி மேலே வந்துட்டாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க, எந்த அளவுக்கு அதல பாதாளத்தில் இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியும்.
ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி நல்ல முறையில் எழுந்து இப்போ மேலே வந்துட்டாங்க, அருமையாக ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஆனாலுமே கூட மீதம் இருக்கக்கூடிய ஒரு 60% ரிஷபராசி என்பர்கள் இன்னும் எங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகலைங்க சாமி, எல்லாமே சரியாக எடுத்துன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இன்னும் நான் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை, எனக்கு வர வேண்டிய பணங்காசு அப்படியே நிற்குது, அல்லது கட்சியில் வந்து எனக்கு போஸ்டிங் இன்னும் தரலை, ஸ்கூல் இந்த மாதிரி இருக்குது, காலேஜ் வச்சு நடத்துகிற என்னுடைய பணம் இந்த மாதிரி முடங்கி கிடக்குது, அல்லது பதவி போட்டிகள் இந்த மாதிரி இருக்குது. இப்படி 60% ரிஷபராசி என்பர்கள் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு ரிஷபராசி என்பர்களும் 60% ரிஷபராசி என்பர்கள் ஒரு விதமான சிரமத்தில் இருக்கிறார்கள். அப்போ அந்த கவலைகள் கூட விலகுவதற்கு அருமையான கால நேரம் கைகூடுகிறது ரிஷபராசி நேயர்களே. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் 12 இருந்த ராகு பகவான் தள்ளி லாபஸ்தானத்துக்கு போகிறாரு, அதே போல் 12 குரு பகவான் வரார். இது எல்லாத்துக்கும் மேலே தொழில் ஸ்தானத்திற்கு யார் வராங்க, சனி பகவான் தொழில் காரகனே வரார். அப்போ தொழில் காரகன் 10 வரும்போது 10 இருக்க வேண்டும்னு சொல்லுவார் அவர் முழு பாக. அப்போ ரிஷபராசினியர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலும் 3 கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சப்போர்ட்டு. மெயினாக சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். 4-10 அமர்கின்ற கிரகம் வேலை செய்யாது. அப்போ சனி பகவான் தன்னுடைய கொடுமைகளை செய்தாலும் அங்கே எடுபடாது. அப்போ அந்த சனி பகவான் அதோடு மட்டும் இல்லைங்க, 12 இருக்கக்கூடிய ராகு சுப ராகு சுப குரு சுப குருவாக மாறி சுப விரயங்களை செய்வார். அப்போ வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, கம்பெனி தொடங்குவது, முதலீடு செய்வது, தொழில் தொடங்கிறது, பில்டிங் கட்டுறது, லேண்டு வாங்கிறது, சுப விரயங்கள், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, படிக்க வைக்கிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரியான சுப விரயங்களை அந்த குரு செய்வார். இதனால் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும், அதோட கூட நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ரிஷபராசி நேயர். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு அதி அற்புதமான தமிழ் புத்தாண்டாக, மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய தமிழ் புத்தாண்டாக அமைகிறது. அப்பாடா போதுண்டா சாமி, நிம்மதியாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு 10 கூட்டமாக வீட்டிலேருந்து வந்து 4 தங்கி இருந்துட்டு போனால் எப்படி பெண்டு கைண்டுருமோ அதை போல் அவங்க போனதுக்கப்புறம் என்ன ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறது, ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுமோ அதை போல் அஷ்டமசனியுடைய கஷ்டத்தில் இருந்து விலகுகின்ற மிதுன ராசி அன்பர்களே, இன்னும் கூட எனக்கு சரியாக அந்த அஷ்டமசனி விலகலை சாமி எல்லாம் விலகெடுத்து மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இன்னும் கூட விலகலை சாமி, எனக்கு இன்னும் கூட அந்த அஷ்டமசனி ப்ராப்ளம் இருக்குது, என்னால் பிரச்சனையை சமாளிக்க முடியல சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, ஏன்னா இன்றைக்கி ஒரு 40% மிதுன ராசி அன்பர்கள் இன்னும் கடுமையான சூழ்நிலையில் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், நிறைய விஷயத்தில் அந்த 40% மிதுனராசி என்பவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார். எனக்கு தெரியும், எத்தனையோ மிதுனராசி என்பவர்கள் நம்ம இடத்துலேயே வந்து வாராகி இடத்துலேயே வந்து ஜெயித்தவங்க அதிகம், எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையோடு வருவாங்க, எல்லாம் அதை வாராகி அன்னை வாராகி அதெல்லாம் துவம்சம் பண்ணிவிடுவாங்க, பிரச்சனையே எல்லாம் பண்ணி விட்ருவாங்க. ஜெயித்தவர்கள் ஏராளம். அப்போ ஒரு 60% மிதுனராசி அன்பர்கள் பரவாயில்ல, நாங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கோம், சூப்பராக இருக்கோம் சாமி, எனக்கு ஒன்றும் எந்த கவலையும் இல்லை. அப்போ கஷ்டப்படக்கூடியவர்கள் 40%, பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் 40%, நன்மை சுகபோகமாக இருக்கக்கூடியவர்கள் 60%. அப்போ இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டை பொறுத்தவர்களே நடக்கக்கூடிய இந்த 3 பயிற்சிகளும் லாபஸ்தானத்தில் குரு மிதுனராசி என்பர்களே பணங்காசு வரக்கூடிய நேரம், பணம் அதிகரிக்கக்கூடிய காலம், ராகு 10 போகிறாரு, நிறைய வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும், மறைமுகமான வருமானம், சம்பளத்துக்கு பதிலாக கிம்பளம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில்,
அப்போ பத்தில் ராகு மறைமுகமான பல தொழில்களில் ஈடுபடுவீர்கள். ஒரு தொழில் ஒழுங்காக பண்ண மாட்டீங்க, பத்து தொழில் பண்ணுவீங்க. பல வகையிலும் தொழில் செய்து வருமானத்தை ஈட்டுவீர்கள், லாபங்கள் அதிகரிக்கும். சிம்மராசி என்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு மூன்று கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மூன்றுமே உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய வகையில், உண்மையிலேயே சிம்மராசிக்கு நல்லது செய்யக்கூடிய வகையில் அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசி என்பர்களே முதல்ல ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பயிற்சி ராகுகேது பயிற்சி. அது அந்த ராகுவானவர் உங்களுக்கு 2-12 அமையப் போகிறார், இது ஒரு சிறப்பு. 2-8 அமையப் போகிறார், அது ஒரு சிறப்பு. அப்போது பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9 இருக்கக்கூடிய ராகு 8 மறைவு, இது ஒரு சிறப்பு. அதே போல் சிம்மராசி என்பர்களே, பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9 குரு, இது மிகப்பெரிய யோகம், ஒரு மிகப்பெரிய நன்மை. ஏன்னா சிம்மராசி என்பர்கள்லாம் என்னதான் தாட்பூர் தஞ்சாவூர்னு சொன்னாலும், கீழே விழுந்தாலும் மீசெல்லாம் மண் ஓட்டலன்னு சொல்லலாம், கீழே விழலான்னு சொல்லலாம், நான் அடிப்படவே இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே கூட இந்த ராகுவால் நீங்கள் என்ன மாதிரியான வீண்படி அபிமானங்களை சந்தித்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் தலைவர்கள், பல்பு வாங்கினவங்களாம் எக்கச்சக்கம், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ரகசியமாக சொல்லுவாங்க. அப்போது அந்த 9 இருந்த ராகுவால் எத்தனையோ வீண்படி அவமானங்கள், தலைகுனிவுகள், குடும்ப பிரச்சனைகள், ஏமாற்றங்கள். அப்போது அந்த ராகு மாறி குருவால் அதி அற்புதமான நன்மை. அதே போல் கண்டக சனி, நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சிம்மராசி என்பர்களே, இந்த சனி ராகுவை பற்றி யூ டோன்ட் வொரி, டோன்ட் கேர். காரணம் 9 குரு, சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு, அதே சமயம் குருவும் பார்க்க போகிறார். அப்போ அந்த சனியுடைய பார்வையை கட்டுப்படுத்தி குருவுடைய பார்வை கூடி சனி ராகு இணைந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறார்கள். இந்த சித்திர வருஷம் இப்போ நம்ம பார்த்தோம் என்னென்ன நடக்கப்போகுதுன்னு உங்களுக்கு சொன்னேன். ஸோ 3 பயிற்சிகள் நடக்கப்போகுதுன்னு சொன்னேன். இந்த 3 பயிற்சிகளில் 3 நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பயிற்சிகளாக அமைகிறது என்ற நன்மையான செய்தியை சொல்லிட்டு நம்ம முதல்ல உள்ளே போவோம். இந்த 3 பயிற்சிகளும் இந்த சித்திர வருஷ பிறப்பு, அந்த 3 பயிற்சியுமே சிறப்பாக இருந்ததுன்னா இந்த வருஷ பிறப்பு நீங்கள் சூப்பர் சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அப்போ துலாம் ராசி என்பர்களே, இந்த சித்திரை வருடப்பிறப்பு உங்களுக்கு சூப்பர், 100% வெற்றி. எதனால் சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசி என்பர்களே முதல்ல ராகு கேது உங்கள் ராசியை விட்டு வெளியில் போகிறாங்க. பாம்பு வெளியில் சென்றாலே பாதி பயம் குறையும், பாம்பு வெளியில் சென்றாலே பாதி பிரச்சனைகள் குறையும், மன நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போது இந்த ராகு கேது பயிற்சி தான் முதல்ல நடக்க போகுது. முதலில் நடக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சியால் யாருக்கு நன்மை என்று சொன்னால், நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் தான் ஃபஸ்ட்டு குட்டு. அதுக்கு அடுத்தபடியாக குரு பயிற்சி வரும். அந்த குரு பயிற்சி கூட 6 மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் 7 வந்து பார்வை பெறப்போகிறார். 6 மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் 7 வந்து துலாம் ராசியை பார்க்க போகிறாரு. குரு பார்க்கும் இடம் மாளிகையாகும், குடிசை கூட கோபுரமாகும். அப்போ குரு பெயர்ச்சியால் நன்மை. 5 சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பாரே ஆனால் கர்ம வினைகளின் அடிப்படையிலே, பாப தத்துவத்தின் அடிப்படையிலே குருவோடு இணைகின்ற பொழுது அந்த சனி பகவான் சுபத்துவம் பெறுகிறார். கர்ம வினைகளின் பிரகாரம் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள், சொத்துக்கள், நீங்கள் அடைய வேண்டிய பதவிகள், இவை உங்களுக்கு பேர் புகழ் பணம் இவை வந்து சேரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.